வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் திருபாலாஜி. இந்த என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப்ஸ் நிறைய பேர் கமெண்ட் மேலே கமெண்ட் பண்ணிட்டுருக்கீங்க. ரிசல்ட் எப்போ வரும் ப்ரோ, வருமா வராத ப்ரோ, டே குள் டேக்னு தெளிவாக ஒரு பதில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எச்சரிக்கை சொல்லலாம், அதை பற்றி ஃபுல் டீல்ஸாக சொல்லி அன்பா. வீடியோ பார்த்தோம்னா வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல்லை கேன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரிசல்ட் வருமா வராதான்றது மிகப்பெரிய கொஸ்டினாக இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா மழை வேறு வருது ப்ரோ, வந்து இதனால் ரிசல்ட் லேட் ஆகுமா, பிஎஸ்டி இப்போ தான் அப்லோட் பண்ணிருக்கோம், இதனால் ரிசல்ட் லேட் ஆகுமா, ரிசல்ட் வராதா, நெக்ஸ்ட் இயர் தான் போகுமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி மேலே கேள்வி கேட்டுருக்கீங்க. ஒரே ஒரு பதில் தான் சொல்கிறேன், கீப் பேஷண்ட் அப்படி தான் சொல்லுவேன். ஏதாவது வந்து பொறுமையாக காத்துருங்க, கண்டிப்பாக வந்து இந்த மந்த் ரிசல்ட் அப்படின்றதுல எந்த மாற்றமும் இல்லை, கொஞ்சம் பொறுமையாக இருக்குது, கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும். இன்னும் மேபி 1 or 2 weeks வந்து நம்மளுக்கு ரிசல்ட் கன்ஃபார்ம் வந்துடணும். உங்களுக்கு ரிசல்ட் வந்த உடனே அப்டேட் பண்ணுறேன். இப்போயே வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மீம்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ரிசல்ட் வருமா வராதுன்றதுக்கு வந்து வரும் ஆனால் வராது இப்படின்னு வடிவேல் காமெடி போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து ரிசல்ட் வருமா ப்ரோன்னு கேட்டால் வந்து இன்னும் எங்களை நம்பிட்டே இருக்கீங்களா, இன்னும் எங்களை ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து காதல் வந்தால் சொல்லி அனுப்பு உயிரிழந்தால் இருக்குன்ற சாங்க்கு வந்து ரிசல்ட் வந்தால் சொல்லி அனுப்பு உயிரிழந்தால் வருகிறேன் மீம் மேலே மீம் போட்டிருக்கீங்க. என்ஜாய் பண்ணுங்க நம்ம, எதாவது போட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு எதாவது ஃப்ரீயாக ஜாலியாக இருங்க, மைண்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்காதீங்க, அப்படியே ஃப்ரீயாக விடுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ரிசல்ட் வந்து ரிசல்ட் வந்த உடனே உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். அதனால் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டு மண்டே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, கட் ஆஃப் வந்து பயப்படாதீங்க, அதுவும் கட் ஆஃப் நல்லபடியாக வரும். நெக்ஸ்ட் மேம் முக்கியமாக என்ன வார்னிங் பார்த்தீங்கன்னா வந்து தெற்கு வங்கக்கால வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 12 மணி நேரத்துக்குள்ள வந்து காற்றல் தாழ்வு பகுதி உருவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் மழைக்காலம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மலையில் நினைஞ்சிட்டோ இல்லை இந்த நேரத்தில் பைக்கில் வந்து நீங்கள் ஸ்பீடாக போயிட்டு அப்படின்னா முந்தா நேரத்தில் வந்து 2 days முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து பைக்கில் போய் கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டு மலையில் வலிக்கி வந்து விழுந்துட்டார். பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக அடிபட்டுருக்கு, தையல் ஒரே தையல் போட்டு நிறுத்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும், ரிசல்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மெடிக்கல் கூப்பிடுவாங்க. அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு ஃபிசிக்கலுக்கு வந்து இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு ரிசல்ட் எழுதி பாஸ் பண்ணி ஃபிசிக்கல் கஷ்டப்பட்டு உழைச்சி இருந்து இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க ரிசல்ட்டாக. இந்த நேரத்தில் நீங்கள் வந்து லாஸ் பண்ணிட்டீங்கன்னா இல்லை ஏதாவது அடிபட்டுச்சோ இல்லை ஏதாவது ஆச்சுனா உங்கள் மெடிக்கலில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட உழைப்பு மொத்தமே வேஸ்ட்டாக போய்டும் நண்பா. அதனால் தயவு செஞ்சு ரொம்ப சேஃபாக இருங்க, உங்களுக்கு வந்து நண்பர்களாக ஃப்ரெண்டாக எதுனா நினச்சிக்கோங்க, கண்டிப்பாக வந்து ரொம்ப சேஃபாக இருங்க நண்பா. நான் உங்களை தான் சொல்கிறேன், ரொம்ப வந்து முக்கியமான காலகட்டம் இன்னும் இந்த ஒரு இரண்டு மாதங்கள் சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ரிசல்ட் வந்து நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா வந்து மெடிக்கல் போகிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும் நண்பா. அதுக்காக முக்கியமாக இந்த வீடியோ போட்டேன், வேறு ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிசல்ட் வந்தோடனே அப்டேட் பண்ணுறேன் நண்பா. டோன்ட் டெரி, தேங்க்யூ. நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம். பை பை.